இது வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வேண்டவே வேண்டாம். பிசிசிஐக்கு வலுக்கும் கோரிக்கைகள். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுடன் இந்தியா விளையாடக்கூடாது என்று கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியா அமைப்பு பிசிசிஐயிடம் வலியுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்மாவாவில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 40 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாக்குதலுக்கு உலகின் பல்வேறு நாடுகள் தங்களின் கண்டனத்தை தெரிவித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் மட்டும் மௌனம் சாதித்து வருகிறது. பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத இயக்கமான ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. பாகிஸ்தானுக்கு வர்த்தக ரீதியாக வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்தை இந்தியா திரும்ப பெற்றுள்ளது. இந்நிலையில் வரும் மே மாதம் தொடங்கி நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுடன் இந்தியா விளையாடக்கூடாது என்று கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியா அமைப்பு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பின் செயலாளர் சுரேஷ் பப்னா பேசுகையில், புல்வாமா தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இதுவரை எந்த கருத்தும் கூறவில்லை. தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றால் அது குறித்து அந்நாட்டின் பிரதமர் கருத்து தெரிவிக்காதது ஏன்? புல்வாமா தாக்குதல் குறித்து வெளிப்படையாக அவர் கருத்து தெரிவிக்க வேண்டும். உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். வெளிப்படையாக கருத்து தெரிவிக்கவில்லை என்றால் அவர்களின் பக்கம் ஏதோ தவறு இருக்கிறது என்று பொருள். புல்வாமா தாக்குதலுக்கு பின்னர் மும்பை பிராப்பூன் மைதானத்தில் இருந்த இம்ரான்கானின் புகைப்படம் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த புகைப்படத்தை எப்படி அகற்றுவது என்பது குறித்து முடிவெடுப்போம் என்று சுரேஷ் பப்னா கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.